ஜென்ம கர்ம விதஸ்த அஜன்ம சப்தாது. அதாவது பக்தி பிரதானம், இது இன்னொன்னுக்கு அங்கம் இல்லை, இது ஸ்வயம் பிரதானமானதுங்கிற நிரூபணம் நடந்திருக்கு. அதுக்கு இன்னொரு யுக்தி சொல்றார். பகவத்கீதையில ஜன்ம கர்மக மேதீயம் ஏவம் யோ வேத்தி தற்பதா யத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி கோரிக்கிறார். அதாவது இந்த சுலோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஜென்மாவை பற்றியும் நான் செய்யக்கூடிய காரியங்களை பற்றியும் எவன் சரியாக தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு, அதான் அந்த தெரிந்த ஜென்ம கர்ம வித்துக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது, அவன் என்னை வந்து அழைக்கிறான் அப்படின்னு. இது என்ன ஞானம்? பகவானுடைய ஜென்ம ஜானம், பகவானுடைய கர்ம ஜானம். அவர் எப்படி பிறந்தாருங்கிறதோ, அவருடைய அவர் என்ன செஞ்சாருங்கிறதையும் தெரிந்திருந்தாலே மோட்சமே சொன்னதாக ஆச்சு. பார்த்தோமா தத்துவஜானம்னு சொன்னா இது தத்துவஜானம் ஆகாது இல்லையா? பகவானுக்கு இருக்கின்ற மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொன்னா அதே நியாயம். பகவான் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறதையோ, பகவான் என்ன செய்தாருங்கிறதையோ தெரிக்கின்றா, இதையே மோகத்துக்கு அடையணும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நடுத்தர பக்தி பிரதானம் இருக்கு, பக்தி மோட்சத்தை கொடுக்கும். அதையே நீங்க நடுப்புற கொண்டு விட்டேன்னு கேட்டா, பகவானுடைய ஜென்மாவை கேட்கிறவனுக்கும் அவர் செய்யக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் எவன் கேட்கிறானோ அவனுக்கு பகவான் இடத்துல பக்தி, அந்த பக்தியால அவனுக்கு மறுபடியும் ஜென்மம் வராது. இதான் இங்க அர்த்தம். ஏன் இன்னொன்னு அஜ்ஞான நிவர்த்தி துவாரா அவன் மோட்சமே இல்லை, அந்த மாதிரி. அதனால ஜென்ம கர்ம விதச்ச, பகவானுடைய ஜென்மாவையும் கர்மாவையும் எவன் போய் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு மோட்சம் சொல்லப்பட்டது. அது எப்படின்னு கேட்டா, பகவானிடத்துல பக்தியை உண்டாக்கி, பகவானுடைய அவதாரம்லாம் கேட்டா அவனுக்கு பக்தி வரதான் வருது. கிருஷ்ண அவதாரம் அவர் என்னென்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா கேட்டு கேட்டு பக்தி வரதான் வருது. அதனால அப்பேற்பட்ட பக்தி தான் மோட்சத்துக்கு சாதனங்கிற அபிப்பிராயத்துல அந்த ஸ்லோகம் சொல்லுது. முக்காவாசி பகவத்கீதையை வச்சுதான் இந்த சூத்திரம் அடிப்படையா, அதை வச்சுதான் சூத்திரம் அஜன்ம ஜென்ம கர்ம வி ஜென்மாவின் பகவானுடைய ஜென்மா பகவானுடைய கர்ம இதை ரெண்டையும் தெரிந்தவனுக்கு அஜென்ம சத்தா ஜென்மா இல்லை அப்படின்னு சொன்னதுனாலையும் பக்திக்கு பிராதான்யம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பகவானுடைய ஜென்மா பகவானுடைய கர்மா இதை ரெண்டையும் பற்றி ஒரு சூத்திரம் வந்தார். சச்ச திவ்யம் வசக்தி மாத்திரோதுபவாது. நம்மளுடைய ஜென்மாவுக்கும் பகவானுடைய ஜென்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். பகவானுடைய ஜென்மா வந்து திவ்யமா, ஜன்ம கர்மக மே திவ்யம், அவரே திவ்யம்னு சொல்றார். ஏன் அது திவ்யம், எப்படி அது திவ்யமாறுது அப்படின்னு கேட்டால், ஸ்வசக்தி மாத்திரோதுபவாது. நம்மளுடைய ஜென்மா வந்து கர்மாவால் ஏற்படுறது, அவருடைய ஜென்மா கர்மாவால் இல்லை. எதனால் உண்டாரு? அவருடைய சக்தியை சொல்லக்கூடிய மாயையாலே, சம்பவான் ஆத்ம மாயையா பிரகிருதின் அவஷ்டத்ய அப்படின்னு சொல்றாங்க. ஆக அது வந்து மாயையால உண்டாக, மாயாங்கிறது பகவானுடைய சக்தின்னு சொல்லுவோம். அதனால தன்னுடைய சக்தி மாத்திரத்தினால உண்டானது அவருடைய ஜென்மா, அதனால அது திவ்யமான ஜென்மம்னு சொல்லுவாங்க. மாயைக்காக மயா திருஷ்டா என்மாம் பசதி நாரத. வேற மாதிரியா கொஞ்சம் இருக்கு, நம்ம இதுல போட் பண்ணிருக்காரு. மாயா கேசா மயா திருஷ்டா என்மாம் பசதி நாரத. ஆஹ், பகவானுடைய ஜென்மா எல்லாமே மாயிக்கு ஜென்மதான். அதோபிதன் அவ்யயாத்மா பூதானாம் விஸ்வரூபிகள் தன் பிரகிருதி விஸ்வாம் அதிஷ்டாய சம்பவான் இதே இது. ஆக பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த இதனால நேரடியாக உண்டாகிறதுனாலே அது வந்து திவ்யம்னு அவருடைய ஜென்மாவும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டா நமக்கு சில சந்தேகம் உண்டு. திவ்யம்னா தேவலோகத்துல உள்ளதோ, பகவான் தேவலோகத்துல பிறந்தத சொல்றாரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் உண்டு. திவ்யங்கிற சப்தத்தை கேட்டதுனால திவ்பவன் திவ்யம் அப்படி இல்லை. அப்போ ஒரு கேள்வி வரும், அவருடைய
சரீரம் சரீரமானது நேர மயக்கம் அனுபவத்துக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லுவோமா சொல்லுவோமானால் அது ஒரு சரீரமாகவே இருக்க முடியாது. பஞ்சபூதங்களால உண்டான பஞ்சபூதிக சரீரம் தானே அதுல வந்து ஒரு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு சாதனமாக இருக்க முடியும். நேர மாயக்க சரீரம்னு சொன்னாக்க அது எப்படி சுகதுக்கத்துக்கு ஒத்துழைக்கும்? அதனால அது ஒரு சரீரம்னு சொல்ல முடியாது. அது என்ன பதில் சொல்றாங்க? அது அவருக்கு போகாயத்தனமே இல்லைன்னு சொல்லுவோம். அவர் போகத்துக்காக ஜென்மம் எடுக்கவே இல்லை. கர்மபல போகத்தை அனுபவிக்கிறதுக்காக இவன் தான் ஜென்மம் எடுப்பான், ஜீவன் தான் ஜென்மம் எடுக்கிறான். பனின கர்மாவுக்கு அவருக்கு இல்லை. அதனால போகாயத்தனமாக ஆகணும், பௌதிகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. அப்ப சரீரம் எப்படி சொல்றது? நம்மளுடைய சரீரம் போல இருக்கிறதுனால நம்ம சரீரம் எப்படி நடமாடுறது பேசுறது எல்லாம் பண்றது இல்லையா, இதே மாதிரி அந்த சரீரம் பண்றதுங்கிறதுனால பேசுறது. அந்த சரீரத்துல அவருக்கு போகம் இருக்குங்கிறது தாத்பரியம் இல்லை அப்படின்னு பேசப்பட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் எடுக்கக்கூடிய அந்த சரீரத்தினால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு ஆச்சு. அதனால அவர் ஒண்ணு சொத்தமும் அனுபவிக்கப்படுதுன்னு கஷ்டமும் அனுபவிக்கப்படுது. பிரயோஜனமே இல்லாத சரீரத்துல அவர் எடுக்கா அந்த மாதிரி ஒரு சரீரத்தை கிரகிச்சுக்கணும். அது சொல்றார் பதில், முக்கியம் சத்திய காரியம். அந்த மாதிரி ஒரு மாயமான சரீரத்தை ஈஸ்வரன் பரிகிரகம் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய காருண்யம் தான். இதுதான் காரணம், வேற எந்த பிரயோஜனத்தை உத்தேசித்து தனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் வரணுங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி அவதாரம் எடுத்துக்கிறது இல்லை. காருண்யத்தினாலதான் காரண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, அடுத்தவாளுடைய மற்றவாளுடைய துக்கத்தை போக்கணும், சாதுக்களுடைய துக்கத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். தன் பிரயோஜனத்திற்காக இல்லை. இது இந்த அடுத்த சூத்திரத்தில் சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது, விபூதி யோகத்துல ஒவ்வொரு பூலோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு பதார்த்தத்தை இதன் பகவானாக தியானம் பண்ணுவது. அப்ப நராணாந்த நராதிபம், மனுஷாளுக்குள்ள பகவான் வந்து ராஜா ஸ்வரூபமாக இருக்கார், நராதிபன் நரபதி ஸ்வரூபமாக இருக்கார். அப்போ பகவானுடைய அவதாரத்துக்கும் ராஜாவாக இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைனாலும் இந்த வாக்கியப்படி அப்படிதான் தெரியுது. அப்படி இருக்கிறது நாம வந்து ராஜபக்தி ஒருத்தம் பண்ணினானே, ஆனால் இதுவே பரமேஸ்வர பக்தியை ஏற்றுக்கப்படுமா ஏற்றுக்கப்படாதா அப்படின்னு அடுத்து அதுக்கு பதில் சொல்றார். பக்தி ஏற்றுக்கலாம்னா அப்ப ராஜபக்தி ஒருத்தம் பண்ணினான் ராஜதேவன் சொன்னா அவனுக்கு முக்தி வரணும். ஏன்னா நாராயண நராதிபம் சுவாமி அந்த ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அப்படின்னு கேட்டால் அதுக்கு சூத்திரம் பண்ணினார், பிராணித்வா நவிபூதி. அவர் அந்த ரூபத்தில் இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த ரூபத்துல அவரை பக்தி பண்ணினா இவனுக்கு மோட்சம் வராது. ராஜாங்கிற ரூபத்துல ராஜபக்தி பண்ணிட்டு மோட்சம் வராது வராதுன்னு சொன்னா அந்த ராஜா பிராணியாக இருக்கிறதுனால நாடம் உள்ளவனாக இருக்கிறது, அது ஜீவாத்மாவா இருக்கிறதுனால பிராணியில ஜீவன் அவன் ஒரு ஜீவனாக இருக்கிறதுனால அவனை பக்தி பண்ணினாங்க மோட்சம் வராது. சரி, அது மாத்திரம் இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு யுக்தி வர சொல்ல, சுவாமிக்கு விதி பிரதிஷேதம் கிடையாது, ஆனா இந்த ராஜாவுக்கு விதி பிரதிஷேதம் எல்லாம் உண்டு. அவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவான், ஈஸ்வரன் அப்படி இல்லை. இங்க ராஜாவானவன் தன்னுடைய சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறதுனால அவனை உபாதிச்சா மோட்சம் வரும்னு கிடையாது. அதுதான் அடுத்த சூத்திரம், ஜூத ராஜ சேவையோ பிரதிசேகாச்ச. ராஜசாஸ்திரத்துல இந்த ஜூதம் சூதாடுறது அது அதிகம் அதிகம் வந்து பிரதிஷேதம் பண்ணியிருக்கான். சில சமயம் இருக்கலாம், எப்பவும் பண்ண முடியாதுன்னு ஏதாவது பிரதிஷேதமும் இருக்கலாம். உலகி விதி அப்படிங்கிற இதுவோ இருக்கும். அதே மாதிரி ராஜ சேவையும் செய்யக்கூடாதா, ராஜாவாக இருந்து ராஜ சேவை பண்ண ராஜ சேவை இவன் செய்யக்கூடாது, மற்றவராக தேவைப்படுறான். இன்னொரு தெளிசா எப்படி அர்த்தம்னா,
இப்போ பிராமணாதிகளாக இருக்கிறவங்க வந்து வந்து ராஜசேவையே செய்யக்கூடாது. அந்த மனஸ்திருத்தியில் என்ன சொல்லணும்னா, தேவா சிவபக்தி ராட்சியாதா அஸ்மா தாம் பரிவரிக்கையே. தேவாங்கிறது பிராமணனுக்கு தன்னுடைய சொந்த விருத்தி கிடையாது, சேவை செய்வது அது வந்து வர்ணிக்க வேண்டியது. அஸ்மாஸ்தானம் அதிகரிக்கிறது, இவன் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, அவள் அதை பார்த்துக்க வேண்டியது அதுதானே தவிர, இவன் போய் அவளுக்கு சேவை பண்ணி அங்கே இருந்து தன அர்ஜனம் பண்றதுங்கிறது நம்ம விருத்தியாக சொல்லப்படுறோம். அப்படியா இருக்கிறதுனால ராஜாவை வந்து பரமேஸ்வரனாக நினைச்சு சேவை பண்ணி அது பக்தி பண்ணினா மோட்டமர. அப்ப என்ன சொன்னார், அடுத்த கேள்வி, திடீர்னு வந்து சென்ற வந்திருக்காருங்க, நராணாந்த நராதிபம்னு சொல்லிருக்கு. அப்படி அப்படி இருந்தாலும் அந்த நராதிபனை வந்து நம்ம பக்தி பண்ணினோம்னா மோசம் வராது. அப்படின்னா வகுமேவ புத்திரனாக கிருஷ்ணன் வந்தாரு, அவரது விஷயத்துல பக்தி பண்ணினாலும் வராதா, மோசம் வராதா? வாதுவே தீதி கேட்டு வாசுதேவன் யாரு, வசுதேவனுக்கு புத்திரனாக பிறந்தவன். அப்ப அவர் விஷயத்துல பக்தி பண்றது அதே தானே, ஒரு மனுஷனா பிராணி ராஜா மாதிரி அவர், அதனால அவர் விஷயத்துல நாம பக்தி பண்ணினாலும் அது மோட்சத்துக்கு உபயோகப்படாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். பதில் என்ன சொல்ற, அது அவசியம் மோட்சத்துக்கு உபயோகப்படும் நீ சொல்றான் இல்லையே, ஆதாரமாக பார்க்கறதுக்கு வந்து ஆதாரம் தெரியறது தவிர அந்த ஆகாரம் வந்து ராணி இல்லை, ராஜா மாதிரி அது ஜீவன் இல்லை. ராஜாவாக இருக்கிறவன் ஒரு ஜீவன், ஜீவனாக இருக்கிறவன் இடத்துல பரமேஸ்வர திருஷ்டியை சொல்லியிருக்கார் நாராயணன் நாராயணன் சொல்லு. ஆனா வாசுதேவன்கிறது அப்படி இல்லவே இல்லை, சாட்சா பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். திருஷ்டினா வாசுதேவோசு, அந்த சந்தேகத்தை வந்து நாராயணன் நாராதிபம்னு அவரே சொன்னார், திருஷ்டினா வாசுதேவ கோஷினு அவரே சொல்லியிருக்கார். அப்ப என்னாச்சு, மனுஷாளுக்கு மத்தியில அவர் ராஜாவாகவும் இருக்கார், வாசுதேவனாகவும் இருக்காருன்னா ராஜாவை வந்து ஆராதிச்சா மோட்டம் வராதுன்னா இவரை ஆராதிச்சாலும் வராது அப்படின்னு சந்தேகம் இல்லை, இவரை ஆராதிச்சா வரும். அதுக்கு பிரமாணம் எல்லாம் இருக்கு, ஆகாரமாக பராசர் வந்து இந்த விஷயத்துல ஒரு இது விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம் சொல்லியிருக்கலாம், யதோர் வம்சம் நரகா ஸ்ருத்வா சர்வ பாபயும் பிரபுத்தியது. அந்த எது வம்சத்துல அந்த எது வம்சத்தினுடைய கதைய சிரவணம் பண்ணியத்தினாலே சர்வ பாபமும் நிவர்த்தியாகும். யத்ராவதீர்ணம் விஷ்ணுவாட்சியம் பரபிரம்ம நராகம், இது முக்கிய பூர்வார்த்தம் விஷயம் இல்லை. எத்தனையோ நல்ல பத்தகையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டா பாப நிவர்த்தி ஏற்படும். ஆனா எது வம்சத்துல விஸ்வாட்சம் பரம்பிரம்ம நராகிருதி அவதீர்ணம், மனுஷ்ய ஆகாரத்துல சாட்சா பரமாத்ம ஸ்வரூபமே அவதாரம் எடுத்திருக்கு, அதுதான் ஆகாரமாக. அது வந்து நமக்கு தோணும் சொல்றாரு, அத்தவாரி எடுத்து சொல்றாரு, அவதானந்தி மாம் மூடா மானுஷியின் ஆசிரியம், என்னுடைய ஸ்வரூபம் தெரியாம எனக்கு மனுஷன் எனக்கு நிர்வாகம் அவமதிக்கிறாங்க, அதனால அவரை தியானம் பண்ணலான். பிரத்யபிஜானாச்ச, இது ஒரு நல்ல யுக்தி. வாசுதேவனை வந்து பரமாத்மான பிரதிநிதியால தெரிஞ்சுக்கிறார். ஒரு ராஜாவை பரமாத்மான ஒரு பிரதிநிதியா சொல்ல மாட்டார், ஆரோபணம் பண்ணி உபாசனைக்காக சொல்றான். பிரம்மண்யா தேவகீ புத்திரா பிரம்மண்யோ மதுசூதனஹா, இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கான். பரபிரம்மஸ்வரூபம் வாசுதேவரை வந்து பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிருக்கிறார். இங்கே இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கார். மார்க்கண்டேயன உத்தம் யுதிஷ்டிரம் பிரதி, யஸ்கதேவோ மயா திருஷ்டா புரா பத்மாயதேக்ஷணா சைவ புருஷவியாக்கியா சம்பந்தீதே ஜனர். ஏற்கனவே நம்ம அங்க என்ன பார்த்தோமே, கோயில் எழுதுக்கஹா இதான பிரத்யேகத்தை சொல்லுவோம். அதையும் மாதிரி சோகத்தை காமிச்சுட்டார். மார்க்கண்டேயர் வந்து தர்மபுத்திரத்தை பார்த்து சொல்றார், பழைய காலத்துல நான் ஒருத்தரை பார்த்தேனே
அவர்தான் உனக்கு சுகாய மனிதர் கிருஷ்ணர் சத்திர இருக்காரு. எஸ்வதேவோ மயா திருஷ்டா புறா பத்மாயபேக்ஷணா பத்மாய பத்மநேத்திரராக அந்த சமயத்துல பழைய காலத்துல நான் எவரை பார்த்தேனோ சைவ புருஷவியாட்சா அவரே சம்பந்தி ஜனார்தனா அந்த ஜனார்தனன் தான் உனக்கு பந்துவாக இப்பொழுது. ஆக இப்படி இதாக இருக்கிறதுனால அவருடைய இதுல சந்தேகம் இல்லை. அப்பயே வந்து திருஷ்டினாம் வாசுதேவோஸ்தின்னு சொல்றார். திருஷ்டினாம் வாசுதேவோஸ்தி அப்புறம் பாண்டவானாம் தனஞ்சயா அப்படியே வேற சொல்லுங்க. சர்வபுத்திரோஸ்தின்னு ஆனா சொல்லவே இல்லை. பாண்டவானாம் தனஞ்சயா அது சொல்லியிருக்கார். அர்ஜுன ரூபமாக இருக்கேன் அப்படின்னு அது பரமாத்மாவே சேர்த்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அது சொல்றார். திருஷ்டிஷு சைஷ்டே நடது திருஷ்டின்னு அந்த குலத்துக்கு பேர் கிருஷ்ணி குலம். அந்த குலத்துல வந்தவாள்ல ரொம்ப உயர்ந்தவராக இருக்கிறதுனால பரமாத்மா தான் அந்த பரமாத்மாவா இருந்தாலும் அவரே இருக்கட்டான் நல்லா இருக்கணும்னு அமைச்சு இல்லை. ரொம்ப சைத்தியம் இருக்கிறதுனால வாசுதேவ சொல்லிட்டு அதுக்காக அவருடைய பரமாத்ம பாவத்துக்கு ஒரு விரோதமும் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்னு அதனால விஷ்ணு ஒரு ஆதித்யனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் பரமாத்மா இல்லை என்று சொல்ல முடியும். அதனால இவர் வந்து விஷ்ணு குலத்துல வந்து விஷ்ணியில சிரேஷ்ட விஷ்ணியாக இருக்காருன்னு சொல்றதுக்காக பரமாத்மா இல்லைன்னு. இதே மாதிரி எத்தனை அந்த விபூதி யோகத்துல பார்த்தோம்னா இதை நான் சொல்லி முடியாதுன்னு இதெல்லாம் சொல்லவே முடியாது. நீ எதுலெல்லாம் ஒரு விசேஷத்தை பார்க்கறியோ அது எல்லாமே நான் கருத்தாதான் அத பகவத் ஸ்வரூபமாக எனக்கு உபாசிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால மற்ற இடத்துல எதெல்லாம் சிரேஷ்டமாக தெரியுறதோ நம்மளை விட ஒரு உணர்ந்ததாக எது தெரியுறதோ அதெல்லாம் நமக்கு உபாசியம் பகவத் ஸ்வரூபம்னு எனக்கு உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்றது. ஏவம் ரெண்டாவது அத்தியாயத்துல முதல்ல அனுப்பிச்சு.